ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்டில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான பருப்பு உருண்டை வச்சு மோர் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ஸ்பெஷலான டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற வச்சதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். அப்படியே இந்த மசால் வடையை கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்தோம்னா நான் கொல கொலன்னு ஆயிடும், அது வடை மாதிரி செஞ்சுக்க முடியாது. அதனால் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புலேயும் உப்பு போடுவோம், அதனால் இதில் பார்த்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து காட்டுறோம். இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இது ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, மசால் வரைக்கும் அரைக்கிற மாதிரி இப்படி கோஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பவுல்ஸாக செய்ய போகிறோம், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக இப்படி பவுல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு தான் நம்ம இதை குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வேக வைக்க ப்ராசஸ்ஸை பார்க்கலாம். இப்போ நான் வேக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டீமர் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் டிஷ்யூவில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு இதில் அப்படி தடவி விட்டுக்கிறேன், இந்த பவுல்ஸ் வந்து இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு இந்த ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஹையில் வேக வைக்க போறோம். நம்ம இப்போ நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி, இது எல்லாத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச் சைஸுக்கான இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் தான் அதுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட், இது வந்து நல்ல வாசம் கொடுக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து போனோம்னா நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த அரைச்ச பேஸ்ட்டை காட்ட போகிறேன் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் வெந்துட்டுருக்க டைமில் இந்த மோர் குழம்பை கரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல ஒரு பேஸ்ட், அதை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். தயிர், ஒரு 250 ml தயிரை நான் நல்லா கடைஞ்சிட்டு, கட்டி இல்லாமல் கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுல்ஸ் வந்து வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம்னா இந்த பவுல்ஸ் வெந்ததும் இதை தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பார்க்குறப்போ இப்போ வெள்ளையாக இருக்குது, ஆனால் கொதிக்கிறப்போ இந்த மஞ்சள் கலர் வந்துடும் நல்லா. இப்போ இந்த பவுல்ஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் நம்ம பாருங்கள். இப்போ இது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு, ஏன் ஒன்றோட ஒட்டாமல் நல்ல பவுல் மாதிரி ஆகிடுச்சு. இதை நம்மளாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குழம்பை தாளிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த குழம்பை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதும் இதில் நம்ம கடுகு தாளிச்சுக்க போகிறோம். கடுகு அடுத்து ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அப்புறம்
ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற மோர் அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மீடியம்ல வச்சு லைட்டா நுர வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம்னா மோர் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால லைட்டா நுர வர்றப்போ அதை ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம பாருங்க, இது சைடுல கொஞ்சம் நுரைச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம நுரைச்சிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் எடுத்து ப்ரெசன்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோர் குழம்பை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கரைக்கிறப்போ அது ஒயிட் கலரில் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கொதித்ததும் அந்த மஞ்சள் கலர் வந்துச்சு. நார்மலாக நம்ம மோர் குழம்பு எப்போவுமே காய் போட்டு தான் செய்வோம். எப்போயாச்சும் இந்த பருப்பு உருண்டை வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.